மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் பல அட்வென்ச்சர்ஸ் இருக்கிறாங்க. அந்த அட்வென்ச்சர்ஸில் தலை சிறந்த ஒருவரான பியர் கிரில்ல பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எட்வர்ட் மைக்கேல் கிரில்ஸ், இவர் வந்து என்னென்னா 7 June 1974 பிரிட்டனில் லண்டனில் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு அட்வென்ச்சரர், ரைட்டர், டெலிவிஷன் ப்ரெசன்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்மேன். இவர் உலக அளவு பிரசித்தி பெற்றது எது காரணம்னா, ஒரு சீரீஸ் நடித்தாத ஒரு அட்வென்ச்சர் சீரீஸ், அந்த அட்வென்ச்சர் சீரீஸோட பேர் வந்து த மேன் வெர்சஸ் வைல்டு. இது வந்து என்னென்னா 2006-2011 காலகட்டத்தில் வந்து நடந்தது. இவர் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல நாடுகளில் என்னென்னா இந்த சீரீஸை வந்து எடுத்துருக்கிறாரு. எடுத்துக்காட்டாக யூகேலையும் யூஎஸ்லேயும் எடுத்திருக்காரு. யூகேயில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் வைல்டு வித் பியர்கில் அப்படிங்கிற சீரீஸு, அதேமாரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா அது ஐலேண்ட் வித் பியர்கில் அப்படிங்கிற சீரீஸ் எடுத்திருக்காங்க. இவருக்கு சாரா கன்னிங் நைட் அப்படின்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2000 வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவருக்கு 3 குழந்தைகள் இருக்குது. இவருடைய தந்தையோடைய பேர் பார்த்திங்கன்னா சர் மைக்கேல் கிரில். இவர் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருந்தவர். இவர் சின்ன வயசுலேயே இவருடைய தந்தைகிட்டேருந்து என்ன பண்ணார், மலையேறது ட்ரக்கிங் எப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கப்பல் ஓட்டுறது எப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாரு. ஏன்னா இவருடைய தந்தை வந்து என்னென்னா ராயல் யாட் ஸ்குவாட்ரண்ட்டில் வந்து மெம்பராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து என்னென்னா ஸ்கை டைவிங் தெரியும், கரத்தேவில் வந்து பிளாக் பெல்ட் எடுத்தவர். இவரால் வந்து என்னென்னா இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு போன்ற 3 languages என்ன பண்ணார், ஸ்கூலிங்கில் அதாவது ஈட்டன் காலேஜில் வந்து என்னென்ன கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னா ஜெர்மன் லாங்குவேஜை யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் இங்கிலாண்டில் வந்து படிக்கும்போது என்னென்ன கற்றுக்கிட்டாரு இவர். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் சிக்கிம் பகுதியில் உள்ள இமயமலை பகுதியில் வந்து என்னென்னா ஏறினார். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் உள்ள டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து சேர்ந்தார். சேர்ந்ததுக்கு பிறகு என்னென்னா 1996 கென்யாவில் மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட்லேருந்து பேராஷூட்டோட கொதிக்கும்போது அந்த பேராஷூட் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால கீழே விழுந்து இவளுடைய முதுகல் மூந்து உடஞ்சி போச்சு. 3 முதுகல் மூந்து உடஞ்சி போச்சு. 2000 Commander அப்படிங்கிற, அதாவது பிரிட்டனுடைய மெரைன் ரிசர்வ் ஃபோர்ஸில் வந்து என்னென்னா சேர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா 2013 காலகட்டத்தில் பிரிட்டனுடைய மெரைன் ஃபோர்ஸில் வந்து என்னென்னா லிட்டனன்ட் கலோனியலாக வந்து என்னென்னா ஜென்ரலாக வந்து பதவி உயர்வு பெற்றார். இவர் வந்து என்னென்னா 2008 காலகட்டத்தில் அண்டார்டிகாவில் உள்ள இது வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணாத ஒரு மலைப்பகுதியை வந்து தன்னுடைய 4 பேர் கொண்ட குழுவோடு சேர்ந்து என்னென்னா கிளைம் பண்ணார். இதற்கான காரணம் என்னென்னா இந்த கிளைம் பண்ணும்போது இதனால் வரக்கூடிய பேரும் புகழும் பணமும் என்னென்னா எல்லாமே என்னென்னா சில்ட்ரன் ஃபண்டுக்கு என்னென்னா போகும். அது மட்டும் இல்லாமல் எதை வலியுறுத்தி இது வந்து கிளைம் பண்ணார்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் கூடிய விரைவில் என்ன பண்ணும், க்ரீன் எனர்ஜிக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இந்த செயலை செஞ்சார். இந்த உலகத்தில் பல பேர் என்னென்னா அட்வென்ச்சர்ஸை வந்து என்னென்னா மேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் யாரும் பியர்கள் அளவுக்கு மேக் பண்ணதில்லை. பியர்கள் தன்னோட அட்வென்ச்சர்ஸை பற்றி தன்னுடைய ஃபஸ்ட்டு புக்கை எழுதினார். அந்த புக்கோடைய பேர் வந்து த ஃபேஸிங் அப் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு புக்கு எழுதினார், த கிட் ஹூ கிளைம் தி எவரெஸ்ட் அப்படிங்கிற புக்கையும் எழுதினார். இவர் என்னென்னா பல செலிப்ரிட்டிஸ் கூடயும் என்ன பண்ணிருக்காரு, இதேமாரி இந்த மேன் வெர்சஸ் வைல்டு அதேமாரி அந்த டாபிக்ஸான சீரீஸை வந்து என்னென்னா எடுத்திருக்கிறாரு. யார் யார் கூட செலிப்ரிட்டிஸ் கூட எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா கூட வந்து என்னென்னா இது எடுத்திருக்கிறாரு. அதேமாரி இல்லாமல் நம்மளுடைய நாட்டு இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் கூட, அதேமாரி என்னென்னா ஹிந்தி ஆக்டர் அக்ஷய்குமார் கூட, நம்ம தமிழ் ஆக்டர் ரஜினிகாந்த் சார் கூட, அதுமாரி இல்லாமல் ஹாலிவுட்டில் 2 ஆக்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாரு, இந்த மேன் வெர்சஸ் வைல்டு ப்ரோக்ராமை வந்து என்ன பண்ணுறாரு, பியர் கிரில் வந்து எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2023 March 29 யூனிட்டி ஆஃப் 24 அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து என்னென்னா அம்பாசிடர் ஆகிறாரு. இதுக்கு எதுக்காக நான் அம்பாசிடர்னா, யுக்ரைனில் இப்போ போர் நடக்கிறதுனால, யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால அங்கே உள்ள குழந்தைகள் என்னென்னா படிக்கணுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான அம்பாசிடராக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக பல பேர் என்னென்னா இந்த அம்பாசிடராக இருக்கிற இந்த நிறுவனத்தில் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, டொனேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. யுக்ரைனில் உள்ள குழந்தைகள் வந்து என்னென்னா தடையில்லாமல் இந்த போரால் தடையில்லாமல் கல்வி கற்கணுங்கிறதுக்காக இதுக்காக நான் பிராண்ட் அம்பாசிடராகவும் பியர் கிரில் இருக்கிறாரு.
இவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு என்னென்னா வெஜிடேரியனாக தான் இருந்தார். இவர் எப்போ இந்த அட்வென்ச்சரராக மாற ஆரம்பித்தாரோ அப்போலேருந்து தான் என்ன பண்ணார், இந்தமாரி என்னென்னா நான் வெஜிடேரியன் உணவுகளை வந்து சாப்பிட ஆரம்பித்தார். இவர் காட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் உலக மக்களால் வியந்து பார்க்கப்பட்டது. எப்படி இந்தமாரி உணவுகள்லாம் பியர்கள் வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கப்பட்டது. இவருக்கு ஆனால் வெஜிடேரியனும் ஹனியும் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்தமாரி உணவுகள் தான் பிடிக்கும். ஆனால் மக்களுக்காக தன்னுடைய அட்வென்ச்சரருக்காகவும் என்ன பண்ணிட்டார், காட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகள் வழங்கி என்ன பண்ணிட்டார், இவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.